ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாஜதே, புருஷத்தமஜோ நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாத்யாம் யா தேவி சர்வமங்கலா, தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. சிவனுடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனுடுக்குப்பார் இப்பாரினில் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். மகாதேவாஷ்டமி எனும் அற்புதமான ஒரு நாள் இந்நாள் நன்னாள். கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமியே பைரவாஷ்டமி என அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாதேவாஷ்டமி என்றும் காலாஷ்டமி என்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது. பைரவர்னுடைய ரூபம் ஆவிர்வாவம் ஆச்சரியகரமானது. சிவமூர்த்தங்களிலே 64 மூர்த்தங்கள் சிவபெருமானுடைய 5 முகத்திலே இருந்து ஆவிர்வாவமானது. சிவபெருமானுடைய ஈசானாதி பஞ்சமுகங்களிலே இருந்து தோன்றிய இந்த 64 மூர்த்தங்களுக்கு உண்டான சிறப்புகளை ஆகமங்கள் வலியுறுத்தி அவற்றினுடைய தியானம் பூஜைகள் வழிபாடு அந்தந்த க்ஷேத்திரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு இவற்றையெல்லாம் எடுத்து நமக்கு குறிப்பிடுகிறது. பவிஷ்யோத்திர புராணத்திலே இந்த மூர்த்தங்களுக்கு உண்டான சிறப்புகளை சூத்தமாமுனிவர் நமக்கு சம்பூர்ணமாக எடுத்து தந்துகிறார். க்ஷேத்திர புராணங்கள் ஆங்காங்கே அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திர புராணங்களும் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய அந்த மூர்த்தியின் பால் வைக்கக்கூடிய ஒரு விசேஷ வைபவத்தை கொண்டாடி மகிழ்கிறது. அப்படியே சிவ வடிவத்திலே பிரம்மோற்சவ காலத்திலே சிவபெருமான் துவஜாவரோகணமான பிற்பாடு 4 ராஜவீதிகளிலே வலம் வரக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக 11வது நாளைக்கு உண்டான ஒரு திருவிழாவாக பிக்ஷாடனர் எனும் அந்த ரூபம் அந்த வடிவமே பைரவனுடைய ரூபமாக கொண்டாடப்படுகிறது. சிவாலயங்களிலே முதல் பூஜையும் பைரவருக்கு, ஆலயம் தாழிடப்பட்ட பிற்பாடு ஆலயத்தினுடைய அந்த பாதுகாப்பு அவற்றை பைரவனுடைய திருவடிகளை வைத்து வணங்குதல் மரபும் அங்கேயே வைத்துவிட்டு வந்துடுதலும் நம்முடைய பூர்வீகர்கள் அனுஷ்டித்து வந்தார்கள். சம்பூர்ணமான பூஜையும் பைரவருக்கென்றே அமைந்திருக்கிறது. சிவாலயங்களிலே வடகிழக்கிலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பைரவனுடைய பிரதிஷ்டை, விதேயமான பிரதிஷ்டை, நிர்விகல்பமான பிரதிஷ்டை. பைரவனுடைய வழிபாடு செய்யப்படும் பொழுது ஏற்படக்கூடிய ஆற்றல் தெளிவு ஏற்படும், பயம் போகும். புராதானமான க்ஷேத்திரங்களிலே பைரவரை வழிபட்டால்தான் அந்த வழிபாடே சம்பூர்ணமாகிறது. காசி க்ஷேத்திரத்தில் பிரதான மூர்த்தி பைரவர். பாரத தேசத்தினுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது நேபாளம் என்று அழைக்கக்கூடிய தலைநகரத்திலே காட்மாண்டுவிலே பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய பசுபதிநாதருடைய சன்னதியினுடைய பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பைரவர் 8 கரங்களோடு மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றார். பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மனதில் அச்சமே ஏற்படும். காபாலிக மதம் என்கின்ற ஒரு வழிபாடு பைரவருக்கு தொன்மையான வழிபாட்டை நமக்கு கூட்டி தருகிறது. காசியில் 64 தீர்த்தப்படித்துறையிலையும் ஒரு பைரவர் இருக்கார், 64 பைரவர். அப்போ இந்த பைரவருடைய வடிவமும் ரூபமும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது.
தொன்மையான வழிபாடாக அமைந்திருக்கிறது. சிவமூர்த்தியின்பால் வைக்கக்கூடிய அன்பாக அமைந்திருக்கிறது. சில சிவக்ஷேத்திரங்களில் ஆச்சரியமாக இருக்கும். திருவிசைநல்லூர் சிவயோகிநாதர் சன்னதியில் அமைந்திருக்கக்கூடிய பைரவர், நான்கு பைரவர் இருக்கார், சதுர் பைரவராக இருக்கார், வா சதுர்கால பைரவர்னு கொண்டாடுறார். ஆவூர் அப்பர் பெருமானால் பாடப்பல் பண்ணப்பட்ட தட்சிண பசுபதீஸ்வரங்கிற சிவாலயத்தில் பஞ்சபைரவரை நாம் தரிசனம் பண்ணலாம். சீர்காழி பைரவ க்ஷேத்திரமாகவே கொண்டாடப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சட்டைநாதருடைய அந்த மேலே இருக்கிற அந்த ரூபம், அதனுடைய தலபுராணம் பைரவராகவே கொண்டாடப்பட்டது. அவ்வாலயத்தினுடைய தட்சிண கோபுரத்தின் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா எட்டு பைரவருக்கு தனியாக சன்னதி இருக்குது. அஷிதாங்க பைரவர், ரூரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உண்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர்னு அஷ்டபைரவருக்கு தனியாக சன்னதி. இந்த அஷ்டபைரவர்கிட்டேருந்து தான் ஒரு ஒரு பைரவர்கிட்டேருந்தும் ஒரு ஒரு மூர்த்தியாக வெளிப்படும் பொழுது ஒரு ஒரு பைரவரும் எட்டு மூர்த்தியை ஏற்படுத்துகிறார். 64 மூர்த்தியாக அது பறந்து விரிந்து காணப்படுறது. திருவண்ணாமலையில் கிளிகோபுரம் தாண்டின உடனே இடது பக்கத்தில் தெரிவினோன்னா பிரம்மாண்டமான பைரவரை பார்க்கலாம். திருப்பத்தூரில் பார்த்தோன்னா யோக பைரவராக இருக்கார். க்ஷேத்திரங்கள் தோறும் பாண்டிகை நாட்டில் வேறும் பைரவர் துணைன்னு எழுதி தான் மற்ற காரியங்கள் ஆரம்பிக்கிறார். பாண்டிகை நாட்டில் செட்டிநாட்டு சிவாலயங்கள்னு எடுத்துட்டோம், நகரத்தார் சிவாலயங்கள்னா அதில் பைரவன் பட்டின்னு பைரவருக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் சோமாஸ்கந்தர் ஸ்தானத்தில் பைரவர் இருக்க. இப்படி ஆச்சரியமாக இந்த பைரவருடைய வழிபாடும் பைரவருடைய பூஜையும் பைரவருடைய நமஸ்காரமும் ரொம்ப தொன்மையானது. காசியில் சொல்கிறத பைரவரை பற்றி சொல்லும்போது, தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயஜ சூத்திரமிந்து சேகரம் திவாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே. எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள் பைரவரை. எல்லாரும் வந்து தொடும்பொழுது ஏற்படக்கூடிய மனதில் ஒரு ஆனந்தத்தை தருகிறார் பைரவர் அப்படின்னு இந்த ஆதிசங்கரருடைய பைரவாஷ்டகம் நமக்கு அனுகிரகித்து தருது. அங்கேயே இந்த கையில் இருக்கக்கூடிய மயிர்பீலியில் தலையில் வச்சு அடிப்பாள். அந்த பக்கத்தில் அடித்து உன்னுடைய பயமெல்லாம் போகட்டும், எதையாவது பார்த்து எதையாவது பார்த்து பயந்துன்னு இருப்போம், சம்மந்தம் இல்லாததெல்லாம் இருக்கும். ஒரு க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணால் பைரவரை தரிசனம் பண்ணாமல் வந்தோம்னா பலன் இல்லாமல் போய்டுறது. அப்படிலாம் ஒரு அற்புதமான மூர்த்தி. தியானம் சொல்கிறதே பைரவருக்கு ரக்தஜ்வால ஜடாதரம் சசிகுதம் ரக்தாங்க தேஜோமயம் அஸ்தே சூல கபால பாசடமுருகம் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திருணஜனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாசநாதபடுகம் க்ஷேத்ரசபாலம் சிவம். க்ஷேத்ரபாலகர் இவரே சிவம். சுவாமியனுடைய அப்படி ஒரு வழிபாடு. பைரவருடைய அஷ்டவிரட்டான ஸ்தலத்தில் கண்டியூர் க்ஷேத்திர புராணத்தில் பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய நான்கிற அகந்தை அகம்பாவத்தை சிவபெருமான் அந்த பைரவனுடைய ரூபத்தை முதற்கொண்டு அந்த ஐந்தாவது சிரசர் எடுத்துட்டது, அதுதான் கபாலமாக இருக்குது. சுவாமி வெளிப்பட்டுட்டு வரத்தே பரமேஸ்வரன் வரத்தே அந்த ரூபம் விதேகமாக வரார், எதுவுமே கிடையாது. உலகத்தையே ஆடையாக அணிந்து கொண்டிருக்கின்றார். சிறுதொண்ட நாயனாருடைய கிரகத்தினுடைய வாசலில் வந்ததே வைரவ சந்நியாசி சுவாமி. இப்படி தான் வர திருச்செங்காட்டங்குடியனுடைய க்ஷேத்திர புராணத்தில் அப்படிதான் சொல்லப்படுறது. பைரவருக்கு எத்தனை மகத்துவம். அந்தகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக சுவாமி வர. யார் இந்த அந்தகாசுரன்? பார்வதியும் பரமேஸ்வராலும் கைலாயத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு பேரும் எதேதோ விஷயங்களாக சம்சயம் பண்ணி இருக்கக்கூடிய காலத்தில் அம்பாள் ரொம்ப கொஞ்சம் நம்மளை மீறி போகிறத என்ன பண்ணுறா அம்பாள் லீலையா சிவபெருமானுடைய நேத்திரத்தில் கையை வைக்கிறாளாம். ஒரு
ஒரு க்ஷணகால மைக்ரோ செகண்ட், செகண்ட் கூட கிடையாது. லோகத்தில் ஊழி காலமாக எடுத்தான். லோகத்தில் ஒரு 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 சாதாரணமாக அம்பால் பண்ண உடனே லோகத்தில் சென்னனலாமோ வந்து விடுத்தான். எத்தனையோ யுகங்கள் கடந்து விடுதான். அத்தனை பேரும் இருளில் மூழ்கிறாலாம். அந்த இருள்லேருந்து அம்பால் கையெடுத்த உடனே ஒரு குழந்தை ஒன்று தோணித்தான். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து சிவபெருமானால் அனுகிரகம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை அந்தகனால் இருட்டு, இருட்டிலே இருந்து பிறந்த காரணத்தால் அந்தகன், அசுரகுணத்தோடு கூடியதனால் அசுரன், அந்தகாசுரன். அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டார் சுவாமி. அனுகிரகம் பண்ண உடனே லோகமே இருளாக இருந்த பொழுது அவன் வரம் பெற்ற காரணத்தினால நான் தான் வெளிச்சம் நினச்சிட்டானான். ஸ்வஜமேவே எதுக்குமே வெளிச்சம் கிடையாது. சூரியனை தவிர சூரியனுக்கே பகவான் தான் தர. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல சூரிய பூஜையை பண்ணிட்டு உள்ளே போகிறதே, கணபதியை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சூரிய பூஜை உண்டு. உள்ள நுடையத்தையே சிவாலயங்களில் ஆச்சாரியா ஆலதப்பிரவேஷா அதிகாரணந்தினம் பகித்வார பாலம் சரணஸ்கிருத்யா சூரிய பூஜா மாரவேத் அதிகாரணந்தியும் துவாரபாலகர்களையும் நமஸ்காரம் செய்து கொண்டு சூரிய பூஜையை நீ துவங்குவாயாக அப்படின்னு ஆலய பிரவேசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சொல்கிறது. அப்புறம் தான் கணபதி வழிபாடு பைரவ வழிபாடுலேருந்து ஆரம்பித்து உள்ளே போகிறோம் வச்சுக்கோங்க. ஏன் சூரிய வழிபாடுனா, உள்ளே இருக்கிற மூர்த்தி பல்லாயிரக்கணக்கான சூரியன்ற கோடி சூரிய பிரதீபகாசாதனமாக கணபதிக்கு ஒரு அர்ச்சனை வரும். கோடி சூர்யாம்சு விலேபனாஜனமாக பைரவருக்கு அர்ச்சனை, பல கோடி சூரியங்களாம். அதனால தான் ரத்தாங்க தேஜோமயம், அப்படியே செந்நிறத்தடல் அப்படியே கொந்தளிக்கக்கூடிய ஒரு ரூபமாக பைரவர். அப்படி அந்த அந்தகனை சுவாமி தன்மைப்படுத்துவதற்காக எடுத்த அந்த ரூபம்தான். இவன்ட அப்படி ஒரு அசுரகுணம் இருக்கே, நம்மகிட்டேருந்து தோன்றி நான் என்ன அவனை அடிக்கிறார் சுவாமி, அடி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். சுவாமியனுடைய கீழேயே இருக்கான். திருக்கோவிலூர் போனெல்லாம் அந்தகாசுர மூர்த்தின்னு ஒரு உற்சவ மூர்த்தி இருக்குது, அந்த மூர்த்திக்கு கீழே இந்த அந்தகன் கீழே கிடக்கான். நான் இன்றைக்குமே உன்னோட திருவடியிலேயே இருக்கேன், எனக்கு அது போருமேனுட்டானா. அந்த மூர்த்தமும் பைரவ மூர்த்தம். அப்படி அந்த மூர்த்தி சுவாமி அந்த ரூபம் எடுத்துட்டு வெளியில் வரார் பார்த்தேலா, அந்த ரூபத்திலே இருந்து வெளிப்பட்ட மூர்த்தி தான் அஷ்டபைரவர். அசிதாங்க பைரவர்லேருந்து ஆரம்பித்து இப்போ சொன்னேன் பாருங்கோ, இந்த அஷ்டபைரவர். அதில் ஒரு ஒரு பைரவரும் எட்டு மூர்த்தியை உத்பாதம் பண்ணுறது, உற்பத்தி அந்த ரூபத்துக்கு தக்கவாறு. இதுதான் 64 பைரவர். 64 பைரவரும் பூஜை பலி இதெல்லாம் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி சாதாரணமாக சிவாலயங்களில் போய் பைரவருக்கு ஒரு, ஏன்னா சுவாமி ரொம்ப உக்ரமூர்த்தியாக வந்ததுனால அவருக்கு அப்பேற்பட்ட நைவேத்தியங்கள்லாம் கடும் சக்கர பொங்கல், கடுமையான ஒரு தயிர் சாதம், நிறைய நைவேத்தியங்கள், மாஷாபூகம், இதெல்லாம் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி லோகத்தை ரட்சிக்கணும், லோகத்தில் பஞ்சம் வரப்படாதனால் பைரவர் வழிபாடு, லோகத்தில் பயம் போகணும்னால் பைரவர் வழிபாடு, ஞானம் பிரகாசிக்கணும்னால் பைரவர் வழிபாடு, இதெல்லாம் பைரவர் வழிபாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொலைஞ்சதெல்லாம் திருப்பி கிடைக்கிறோம் அப்படின்னால் பைரவர் வழிபாடு, பூதப்பிரேசா பைசாசங்கள்லாம் ஒழியணும்னால் பைரவர் வழிபாடு. சிவாலயத்தில் இருக்கிற பைரவருக்குத்தான் தனி சிறப்பு. காசி க்ஷேத்திரம் சிவாலயம், அதனால தான் அங்கே இருக்கிற பைரவர் அப்படி இருக்கார். எட்டு பைரவரும் அங்கே இருக்கார். ஒரு ஒரு கோவில்களில் நாம் அங்கே அனுபவிக்கலாம் அப்பேற்பட்ட பைரவ பெருமானுடைய திருவருள். அத்தனை பேருக்கும் காசிக்கு போயிட்டு வரலாம் பிரசாதமாக. காசி கயிறுன்னு தரதே பைரவர் சன்னதியில் தரக்கூடிய அந்த பிரசாதம் தான் காசி கயிறுக்கு உண்டான சிறப்பு, பைரவருக்கு உண்டான அருள். அத்தனை பேருக்கும் பைரவருடைய திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நானவின்றி ஏத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே, பைரவாஜ நமஸ்துப்ஜம் அனுஜாம் தாது மர்கசீ.